ஈரோட்டில் பூந்தர சேமூருங்கிற பகுதியில் நான் வந்துட்டுருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரோட்டில் சைடில் ஒரு ட்ரெய்லர் ஹைட் கம்மியாக வித்தியாசமாக சைடோரெலாம் இல்லாத இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இது வந்து கேஜுயில் சேர் ஓட்டிட்டு கேஜுயிலோட வந்து கலப்பி கழட்டாக அதை ஏற்றிட்டு போகிறதுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அந்த விவசாயிகிட்ட போய் இது எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு கேட்டேன். பூபதிங்கிற விவசாயி தான் அது வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க சொன்னது என்னென்னா, ஆல்ரெடி நிறைய பேர் இப்போ வந்து நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கேஜுயில் வந்து கழட்டாதையே எப்படி ஒரு பக்கம்ருந்து இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் இவர் வந்து அந்த கான்செப்டெல்லாம் அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்ன பிரச்சனைனா, கலப்பையை கழட்டிட்டு தான் வந்து அதில் வண்டி கொண்டு போய் விட்டுட்டு வந்து திரும்ப கலப்பையை எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இது வந்து கலப்பையோட கேஜுவலையும் கழட்டு தேவையில்லை, கலப்பையும் கழட்டு தேவையில்லை, ரெண்டும் ஒன்றா எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த மெத்தேடில் கேஜுவியில் கழட்டாத கலப்பி கழட்டாத இந்த மாதிரி இந்த ட்ரெய்லரில் ஏற்றிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த ரேம்ப் வந்து அப்படியே தூக்கி மேலே செயின் மாதிரி வந்து அந்த கலப்பையில் மாட்டி எடுத்துகிட்டு போகிறது ஒரு மெத்தேடு. ரெண்டு மெத்தேடு இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து அந்த ரேம்பையே கழட்டி எடுத்து அந்த டெய்லருக்குள்ளே வச்சுக்கிட்டு போகிறது ஒரு மெத்தேடு. நார்மலாக கழட்டி மாட்டி எடுத்துகிட்டு போகிறப்ப எவ்வளோ டைம் ஆகுதோ அதை விட இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் டைம் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக கழட்டி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும், இங்கே கழட்டி மாட்டணும், அங்கே போய் கழட்டி மாட்டணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வண்டியில் மேலே ஏற்றிடலாம், அந்த ஃபீல்டோட டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மெத்தேடில் வந்து ஏற்றிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து டயரை கழட்டிட்டு கேஜுவில் மாட்டிக்கிறது, கலப்பையை மாட்டிக்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த ட்ரெய்லரில் ஏற்றிட்டு போயிட்டு ஃபீல் எல்லா பக்கம் போய் உழவு ஓட்டுறதெல்லாம் முடிச்சுட்டு சேத்தொழவு வேலையும் முடித்ததுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு கொண்டாந்து எல்லாமே கழட்டி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
இந்த ட்ரெய்லரோட நீளம் பார்த்தீங்கன்னா 11 அடி, இந்த ட்ரெய்லரோட அகலம் 7 அடி. இந்த ட்ரெய்லர் வந்து கேஜியில் ஏற்றிட்டு போகிறதுக்கு மட்டுமே பயன்படுத்துறதில்ல, பில்லு கட்டையும் வந்து இதில் ஏற்றிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.